ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அன்றாடம் வரைக்கும் சேனலில் வெற்றிலையின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம் முன்னோர்கள் நோய் நொடி ஏதுமின்றி வாழ காரணமாக இருந்தது அவர்களின் சிறந்த உணவு பழக்கம்தான் முதன்மையான காரணம். உணவு சாப்பிடும்போது அதனுடன் சேர்ந்து சில மருத்துவ குணமிக்க மூலிகைகள் அல்லது மூலிகை பொருட்களை உட்கொண்டனர். நமது நாட்டின் பாரம்பரியத்தில் எந்த ஒரு விருந்து நிகழ்ச்சியிலும் இறுதியாக வெற்றிலை சாப்பிடும் பழக்கம் பல காலமாக பின்பற்றப்படுகிறது. இந்த வெற்றிலை கொண்டு எத்தகைய உடற்குறைபாடுகள், நோய்கள் போன்றவற்றை தீர்க்கலாம் என்பதை இங்கு அறிந்து கொள்ளலாம். வெற்றிலை ஒரு மருத்துவ மூலிகையாகும். வெற்றிலை பசியை தூண்டக்கூடியது. கோழை இலக வயிற்று கோளாறு நீங்க, அஜீரணத்தை போக்க வெற்றிலையை பயன்படுத்தலாம். பொதுவாக இருமல், சளி, ஆஸ்துமா, மூச்சுக்குழல் அலர்ஜி, வாத நோய், நுரையீரல் மற்றும் அல்சர் போன்ற நோய்களை போக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்டது. வெற்றிலை பயன்படுத்தும் போது அதன் காம்பு, நுனி, நடுநரம்பு இவற்றை நீக்கி உபயோகிக்க வேண்டும். வெற்றிலையில் கால்சியம், இரும்பு சத்து அதிகம் உள்ளது. வெற்றிலையுடன் பாக்கு குறைவாகவும் சுண்ணாம்பு சிறிது அதிகமாகவும் சேர்த்து சாப்பிட்டால் பசி எடுக்காதவர்களுக்கும் பசி எடுக்கும். சிறு குறிப்பு: பாக்கு கொட்டைப்பாக்கு பயன்படுத்துவது நல்லது. சுண்ணாம்பு, கலர் சேர்க்காத சுண்ணாம்பு பயன்படுத்துவது நல்லது. செரிமான சக்தி மேம்பட வெற்றிலைகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவதால் அந்த வெற்றிலையில் இருக்கும் இயற்கையான அமிலங்கள், வயிறு, குடல் போன்றவற்றில் இருக்கும் நச்சுக்கள், அழுக்குகள் போன்றவற்றை நீக்கி உணவு செரிமானம் செய்யும் திறனை அதிகரிக்கிறது. சாப்பிட்ட பின் 2 வெற்றிலையில் 5 மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்டு வர உடல் பருமன் குறையும். முதியவர்கள் மற்றும் சிறுநீரக உறுப்புகளில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை ஏற்படும். இப்படிப்பட்டவர்கள் வெற்றிலை சாற்றை அவ்வப்போது பருகி வந்தால் சிறுநீரை அதிகளவு பெருக்கி சீரான கால இடைவெளியில் சிறுநீர் கழிக்கச் செய்து உடல் நலத்தை மேம்படுத்துகிறது, நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது. வெற்றிலை ஒரு சிறந்த வலி நிவாரணியாக இருக்கிறது. உடலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் நோய்கள் மற்றும் அடிபடுதல் போன்றவற்றால் மிகுந்த வலி ஏற்பட்டு அவதிப்படும் நேரங்களில் ஒரு முழு வெற்றிலையை சுத்தம் செய்து வாயில் போட்டு நன்கு மென்று நீர் அருந்தினால் சீக்கிரத்தில் வலி குறையும். வெட்டுக்காயங்கள், சிராய்ப்புகள், வீக்கங்கள் போன்றவற்றிற்கு வெற்றிலைகளை நன்கு அரைத்து காயங்களின் மீது பற்று போட்டால் அவை சீக்கிரத்தில் குணமாகும். உடலில் வாதம் தன்மை அதிகரிக்கும் போது வயிற்றில் வாயு தொல்லை போன்றவை ஏற்படுகிறது. மேலும் சிறு குழந்தைகள் சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு அவர்களை மிகுந்த அவதிக்குள்ளாக்கும் இச்சமயங்களில் ஒரு சில வெற்றிலைகளை எடுத்து கொண்டு அதில் விளக்கெண்ணெய் தடவி நெருப்பில் காட்டி வயிற்றின் மீது வைத்து எடுக்க வேண்டும். இதுபோல் 10 நிமிடங்கள் வரை செய்தால் வயிற்றிலிருக்கும் வாயு நீங்கும். ஒரு வெற்றிலையினுள் 5-6 துளசி இலைகளை வைத்து சிறிது கசக்கி பிழிய வருகின்ற சாற்றினை குழந்தைகளுக்கு கொடுத்தால் சளி, இருமல் குணமாகும். நாம் சாப்பிடும் உணவுகளில் இருக்கும் பாதகமான பொருட்கள், உணவு துணுக்குகள் போன்றவை பல் இடுக்குகளில் மாட்டிக்கொள்கிறது. சாப்பிட்ட பின்பு வெற்றிலைகளை நன்கு மென்று தின்பதால் அதன் சாறு பற்கள் மற்றும் ஈறுகளில் தங்கியிருக்கும் கிருமிகளை அழிக்கிறது. பற்சொத்தை, பல்கூச்சம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது. வெற்றிலையை மென்று சாறை விழுங்கினால் வெற்றிலையில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் வேதிப்பொருளானது தொண்டைப்புண், தொண்டை வலியை சரி செய்யக்கூடியது. வாய்ப்புண், வயிற்றுப்புண், வாயில் துர்வாடை பிரச்சனை உள்ளவர்கள் மாலையில் வெற்றிலை அதிகமாகவும் பாக்கு சுண்ணாம்பு குறைவாகவும் சேர்த்தும் என்றால் இந்த பிரச்சனைகள் குணமாகி வரும். டென்ஷனால் ஏற்படும் தலைவலி குணமாக ஒரு 10 வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை மை போல அரைத்து நெற்றியில் பற்று போடுங்கள். பின் அரை மணி நேரமாவது நன்றாக உறங்கினால் தலைவலி தானாகவே சரியாகிவிடும். அனைத்து வயதினருக்கும் எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியமாகும். அடிக்கடி வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவி மென்று சாப்பிட்டு வருபவர்களுக்கு அவர்களின் எலும்புகளில் இருக்கும் காரைகள் மிகவும் வலுவடைந்து கீழே விழுவதாலோ அல்லது ஏதாவது விபத்தின் போதோ எலும்புகள் சுலபத்தில் உடையாமல் பாதுகாக்கிறது. குளிர்காலங்களில் சிலருக்கு காதுகளில் வலி ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுக்கு காதுகளில் வலி மற்றும் குடைச்சல் உணர்வுகள் ஏற்படும். இச்சமயங்களில் சிறிது வெற்றிலைகளை கொண்டு வந்து நன்றாக அரைத்து அதன் சாற்றில் சில சொட்டுகள் 2 காதுகளிலும் இடுவதால் காது வலி குறையும். காது குடைச்சல்கள் நீங்கி காதுகளில் இருக்கின்ற கிருமிகளையும் அழிக்கும். சளி தொந்தரவுகளால்
சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்படுபவர்களுக்கும் ஆஸ்துமா நோய் இருப்பவர்களுக்கும் சிறந்த நிவாரணம் அளிக்க வல்லது வெற்றிலை. நுரையீரலில் சுவாசிப்பதற்கு சிரமம் ஏற்படும் காலங்களில் ஒன்றிரண்டு வெற்றிலைகள் எடுத்து அதில் கடுகு எண்ணெய் தடவி நெருப்பில் காட்டி உங்கள் நெஞ்சின் சிறிது நேரம் வைத்து எடுத்தால் சுவாசிப்பதில் இருக்கிற சிரமங்கள் நீங்கி நன்கு சுவாசிக்க முடியும். மேலும் இரண்டு வெற்றிலையை தண்ணீரில் இட்டு அதனுடன் சீரகம், லவங்கப்பட்டை ஆகியவை சேர்த்து கொதிக்க விட்டு தினமும் ஒன்று அல்லது இரண்டு வேளை குடித்து வந்தால் சுவாச கோளாறுகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். வெற்றிலை கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. காயங்கள், ஆறிவரும் புண்கள் போன்றவற்றிலும் வெற்றிலை சாறுகளை விட்டு வர அதிலிருக்கும் கிருமிகள் அழியும். வலி, எரிச்சல் போன்றவற்றை குறைக்கும்.